தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் 9 புதிய மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் அவகாசம் கேட்டு மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 9 புதிய மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த தேர்தலை நடத்துவதற்கு அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவில் செப்டம்பர் 15 தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த காலக்கெடு நிறைவடையுள்ள நிலையில் மேலும் கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. மாநகராட்சியில் புதிதாகவும் 30 மேற்பட்ட நகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வார்டு மறுவரையெல்லாம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இதையெல்லாம் சேர்ந்து செய்வதற்கு ஒரு காலக்கெடு அனுப்பி தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு 100 அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. 100 முடிந்த பிறகு இதில் இருக்கிற குறைபாடுகள்லாம் பொதுமக்களிடமிருந்து வாங்கி சரிபார்த்து மீண்டும் அவர்களுக்கு அது அரசு சார்பாக வெளியிடப்படுகின்ற போது மேலும் 30 அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த அவகாசம் அரசாங்கத்தை பொறுத்தளவு தேர்தல் நடத்துவதிலே உறுதியாக இருக்கிறது. இந்த அவகாசம் பொதுமக்களுக்கு தருவதற்காக இந்த எடுத்துக்கொண்டிருக்கிறோம். விரைவில் நம்முடைய தேர்தல் ஆணையம் அதை பற்றி முழு விவரங்களையும் அறிவிக்கும். வார்டு வரையறை பணி நடைபெற்று வருவதால் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கால அவகாசத்தை மேலும் நீட்டித்து தர வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்க முயற்சி செய்து வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.